வணக்கம் உங்க வணக்கம் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்க வணக்கம் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாட்டுக்கு சேவை செய்ய பெரியவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய தாய்மார்களுக்கும் வாலிப நண்பர்களுக்கும் மாணவர் மாணவிகளுக்கும் வருங்காலத்து வாலிபர்களுக்கும் எங்களுடைய தோல்பாவை கூத்து சார்பாக நந்தி நந்தி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சங்கரன் கோயிலில் அருள்மிகு இந்த கலையரங்கத்தில் மிக சிறப்பாக நாட்டுப்புற கிராமிய கலை, ஏனென்றால் நாட்டுப்புற கிராமிய கலைகள் முதலிருந்தே வந்தது. அந்த கலைகளை நமதுடைய சங்கரன் கோயிலில் இருக்கின்ற மக்கள் அனைவர்களும் ரசிக்க வேண்டும். தமிழர் விழாவாக பொங்கல் விழாவாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைவர்களும் சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று எங்களுடைய தோல் பாவை கூத்தை இங்கு வரவழைத்து ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு போன வருடமும் எங்களுக்கு இங்கே வரவழைத்திருந்தார்கள். இந்த வருடமும் எங்களை வரவழைத்திருக்கிறார்கள். அந்த அமைப்புகளுக்கு என்னுடைய தோல் பாவை கூத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தோல்பாவை குத்து நீங்கள் வந்து அடித்தள கலை, சுமார் 400 வருஷத்துக்கு முன்னால உள்ள இந்த தோல்பாவை குத்து இப்பொழுது பார்க்கணும்னா நீங்க சினிமாவில தான் பார்க்கலாம். தசாவதாரத்தில் கமலஹாசன் படத்தில் அசின் இந்த படத்தை அசைப்பது, அவள் பேர் தமிழரசி, அழகி என்ற படம், ஜோக்கர் என்ற படங்கள். ஆனால் எங்கள் முன்பதாக இன்றைக்கு நேரடியாக இந்த நமது மாணவர்கள் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவர்களும் இதை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காண்டி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக இன்றைக்கு உடைய சூழ்நிலைகள் எப்படி என்பதை ஒரு சில கருத்துகளும், இந்த தோல்பாவை கூத்து மூலியமாக புராணத்தில் ஒரு சில கட்டங்கள், முக்கியமான கட்டங்கள், இது ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகளை உங்கள் முன்பதாக நடத்த இருக்கிறோம். அனைவர்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இதோ நிகழ்ச்சிகளை தொடங்குகிறோம். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். ஏ வரும் கோமாளி எப்படி இருக்கீரு? என்னவே ஏமாளி என்ன, நான் கோமாளிங்காம நம்மள ஏமாளிங்க? ஆமாப்பா. எப்பா நமது சங்கரன் கோயில் சேர்ந்த நமது ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் இந்த நாட்டுப்புற கிராமிய கலை தோல்பாவை கூத்து காண வேண்டும், அதை கண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நம்மளை இரண்டாவது வருஷமாக இங்க கூப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லிட்டீரா? வணக்கம் சொல்லிட்டு மூக்குல இடிக்கா? ஆமாப்பா. ஏன்னு எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வணக்கம் சொல்லணுமே. ஓய், உமக்கு குணக்கம் இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போறோம். குணக்கம் இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? இலை எனக்கு ஒரு வந்தனம் சொல்லு. உமருக்கு தலைவலி இருந்தனா அமிர்தா நெஞ்சில எடுத்துருவோம். நீ இப்ப வணக்கம் போடல, இந்த போண்டா மாதிரி இருக்கிற மூக்க அப்படியே சப்பி அப்பளம் ஆக்கி விடுவாமா? ஓய், கண்ணை குத்தி காப்பி ஆக்கி விடுவாமா? சரி, நீ இப்ப வணக்கம் போடுவியா மாட்டியா? போட மாட்டேன். நான் பெரியவர்களுக்கு தான் வணக்கம் போடுவேன், சின்னவர்களுக்கெல்லாம் வணக்கம் போட மாட்டேன். இப்ப நீ வணக்கம் போடல, என் தம்பி அமெரிக்காவில இருந்து வந்திருக்கான். ஓ, அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரா? அவர் பேர் என்ன? அவன் பேரு வித்தியாசமா இருக்கும், உளுவத்தலையன். ஓ, ஊலத்தலையனா? ஓய், உளுவத்தலையா? அவர் என்ன வச்சிருக்காரு அமெரிக்காவில இருந்து கொண்டு வந்து? அவன் கையில சரியான அண்ணி குண்டு இருக்கு. ஆமா. அது என்ன குண்டு? கண்ணீர் புகை குண்டான். அது அவன் தான், அவனுக்கு தான் தெரியும். ஆமா. ஓ, நான் உலகத்துல இருக்கிற எல்லா குண்டையும் பாத்துட்டேன், ஆனா கண்ணீர் புகை குண்டு ஒண்ணுதான் பாக்கல. அத நான் பாக்கணும். அவரை கூப்பிடுங்க. ஏ, அவன் சரியான ரவுடியாச்சே. கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிடுறேன். ஏனே, இப்ப இவன் எங்க நிப்பான்னு தெரியலையா? ஏய், அங்க டீ கடையில டீ குடிச்சிட்டு நிப்பா பார். ஓஹோ, டீ கடையில டீ குடிச்சிட்டு நிப்பானோ? இளைய தம்பி, இளைய தம்பி, உளுவ தலை அங்க.
உடனே மேலே அடிக்கான், ஐயா இருக்கிற சோக்க எண்ண மதிப்பெண்ண ரேங்க எண்ண ஆமா நல்ல எண்ணெய் உழுவா தலை பயல எல்லாம் உழுவ தலைன்னு சொல்லாதல. அப்ப எப்படி சொல்லணும்? கிளிக்குஞ்சி அழகா சுப்பிரமணி சாமி மன்மத ராசா. என்ன ராசா? மன்மத ராசா. உன் மூஞ்சிய பார்த்தா மன்மத ராசா மாதிரி எல்லாம் இருக்கு, உழுவா தலை பயல. ஆமா நீ இப்ப என்ன எதுக்கு கூ முட்டை? என்ன முட்டை? காக்கா முட்டைன்னு வந்திருக்கு, கூ முட்டைன்னு வரலையில, அது இல்லைல. நீ இப்ப என்ன எதுக்கு கூ முட்டை? ஓ கூப்பிட்டேன், அதான் கூ முட்டை. ஆமா கூ முட்டை, கூப்பிட்டேன்னு சொல்ல தெரியல, கூ முட்டையா? ஏன் இந்த நிக்கம்ல கோமாளி? ஆமா அவன் நம்மளுக்கு வந்து பாச சொல்லி கொடுக்க போறான். என்ன பாச்ச? இல்ல இந்த நிக்கம்ல கோமாளி? ஆமா அவன் எல்லாருக்கும் வணக்கம் போட்ட மாதிரி நம்மளுக்கு வணக்கம் போட மாட்டான். அதுக்கு என்ன செய்யணும்? நான் சொல்லியிருக்கேன், என் தம்பி அமெரிக்காவில் உள்ளவன், அங்கிருந்து பெரிய அணிகுண்டு கொண்டு வந்திருக்கான். ஏய் சொன்ன கேளு, இல்லைன்னா போட்டு தள்ளிடுவோம்ல. இல்லை அப்படியா? ஆமா சீக்கிரமா கேளு, இல்லைன்னா போட்டு தள்ளி விடுவேன். ஐயா அவன் சரியான கோபக்காரன், போட்டுருவானும் போட்டுருவான், போட்டாலும் பரவாயில்ல வர சொல்லுங்க. இல்லை போ. ஆமா இவர் யாரு? என்ன சொல்லணும்? இல்லை கோமாளி மாமா. வரும் கோமட்டி மாமா. கோமாளி மாமாயா? ஆமா நம்ம அண்ணாச்சிக்கு வணக்கம் போட மாட்டேன்னாரா? ஐயா நான் பெரியவர்களுக்கு தான் வணக்கம் போடுவேன், சின்னவர்களுக்கெல்லாம் வணக்கம் போட மாட்டேன். அப்போ சின்னவர்கள்லாம் வணக்கம் போட மாட்டீங்களோ? ஆஹா போட மாட்டேன். அப்போ அண்ணன் பெரியவன் தானே, அவனுக்கு வணக்கம் போடலாம்ல? நான் வணக்கம் போட மாட்டேன். அவனுக்கு வணக்கம் மட்டும் போடலை, அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்த குண்டை போட்டு தள்ளி விடுவான். அமெரிக்கா குண்டு என்ன குண்டு அது? கண்ணீர் போக குண்டு. கண்ணீர் போக குண்டுனா என்னது? கண்ணுக்கே தெரியாத குண்டு தான் கண்ணீர் போக குண்டு. அப்படி என்ன குண்டு இருக்கு? நான் ஏகப்பட்ட குண்டு பார்த்துருக்கேனே, இந்த குண்டு எனக்கு கரெக்டாக தெரியுமே. அது மட்டும் இல்லை, எந்த குண்டு போட்டாலும் கரெக்டாக கேட்சு பிடிப்பேன். ஓ அப்படியா? அப்போ கிரிக்கெட்டு பிளேயரா? அம்மா போட்டால் பட்டுன்னு பிடிச்சிக்கிடுவேன். அப்போ இந்த குண்டு பிடிக்க முடியாது. ஏன்? கண்ணுக்கு தெரிஞ்சால் தானே பிடிக்க முடியும். ஏ என் கண்ணுக்கு தப்பி எந்த குண்டுமே போனது கிடையாது. எங்கே அந்த குண்டை ஒருக்கா போட்டு காமியும்? சொன்ன கேளு, அந்த குண்டு போட்டால் உன் மூக்கு தொலைச்சிட்டு போயிடும் பார்த்துக்க. பரவாயில்ல, எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிடுவேன். அப்படியா? சரி அப்போ அந்த குண்டு நீ பார்த்து தான் ஆகணும், சத்தியமாக நான் பார்த்தே ஆகணும். எனக்கு என்ன, உன் விதியில் அப்படி எழுதியிருக்குன்னா நான் என்ன செய்ய முடியும்? சரி கீழே குனி. ஆ குனிஞ்சிட்டேன், நிமிந்து நின்று இங்கே பாரு. 1 2 3 அப்போ தான் கண்ணு முழிக்கணும், அதுக்கு முன்னாடி முழிச்சா மூக்கு பொத்திட்டு போயிடும். ஆமாம் பரவாயில்ல. சரி அந்த குண்டை நான் கரெக்டாக கேட்சு பிடிக்கிறேன். இப்போ வந்தால் தானே கேட்சு பிடிப்பேன். இப்போ பாரு. இல்லை என்னாச்சோ? காலையிலே பொங்கல் விட்டம் பார்த்துக்க வீட்டில். சரி பனங்கிழங்கு, ஆ பாயாசம், ஆ கா மதியம் இந்த சிறுகிழங்கு பெருங்கிழங்கெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்ட பாரு, உரமாக இருக்கு. அதுக்கு என்ன செய்ய போகிற? அந்த உரத்து வேலையை இப்போ காட்டும் பாரு. அண்ணன் ரெடி? ஆ ரெடி. ஆ ஐயா வரும்போது பயந்துடப்படாது, நான் எவ்வளோ பேருக்கும் நான் பயப்படாமல் தைரியமாக நிற்க. ரெடி 1 2 3 அப்போ தான் நீ கண்ணை முழிக்கணும். ஆ சரி ரெடி 1 2 3 அவ்வளோவா தலை பயலை. இதில் கண்ணீர் போக குண்டு. ஆமாம் கண்ணுக்கே தெரியாத குண்டு தான் கண்ணீர் போக குண்டு. ஓ கண்ணுக்கு தெரியாத குண்டு தான் இது, கண்ணுக்கு தெரிஞ்சாலா இதுதான் கண்ணீர் போக குண்டு. ஆமாம் கண்ணீர் போக குண்டு. அவ்வளோவா தலை பய, கண்ணீர் போக குண்டான். இங்கே வா உழுவ தலை பயல. இதோ வேறு சில ஒரு கருத்துக்களும் ராமாயணத்தில் ஒரு வித்தியாசமான நிகழ்வுகளும் இதோ உங்கள் முன்பதாக நடத்த இருக்கிறோம். அமைதியாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நடத்தலாம், ஆனால் எங்களுக்கு கொடுத்த தலைப்பு அரை மணி நேரம்தான். அதற்கு முன்பதாக அதுக்கு தக்கனை நாங்கள் இதோ நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஏமா எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆயிட்டு? நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டாலும் என்னன்னு தெரியலையே, எங்கே போனா இவ? என்னங்க என்ன? எடே நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா? எங்க இப்போ தான் சோறு கையில் கட்டி கொடுத்துருக்கேன், இப்போ பள்ளிக்கூடத்துக்கு பேருவா பார்த்துக்கிடுங்க. ஏமா இங்கே பாரு, நீனும் படிக்கலை நானும் படிக்கலை, இன்னைக்கு நான் பனைமரத்தில் பயணி எடுக்கிறேன். நீ சமையல் வேலை மட்டும்தான் தெரியும், ஆனால் படிச்சிருந்தா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்கலாம். படிப்பறிவு இல்லாதனால நம்ம இப்படி இருக்கோம்.
ஆனா இனிமேல் இருக்க காலத்துல நம்ம பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும். நீ என் பிள்ளைய கூப்பிடு. ஏம்மா ஏம்மா, அப்பா கூப்பிடுதாரு, வாமா வா. அப்பா அப்பா, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன்ப்பா. ஏம்மா, உங்க டீச்சர் இப்பதான் வந்துட்டு போனாங்க. அப்படியாப்பா? அப்பாப்பா, என் டீச்சர்லாம் என்னப்பா சொன்னாங்க? ஏம்மா, ஏன் நானும் படிக்கல, உங்க அம்மாவும் படிக்கல, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அனுப்பணும்னு கூட சொல்ல தெரியாது நம்மளுக்கு. ஆனா நேத்து வந்து டீச்சர் வந்து சொன்ன பிறகு இன்னைக்கு குளிச்சுட்டு பல்லு விளக்கி நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி போடல. எப்போதும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணி போகணும். ஏன்னா சுத்தம் சுகாதாரத்தை தரும். என்னம்மா? சரிப்பா. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே சட்டையெல்லாம் துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி தான் போடணும். ஏன்பா? ஏம்மா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருவேன், வேர்வை தண்ணிகள் இருக்கும், அழுக்கு டாலர்லாம் அழிக்க ஒட்டி இருக்கும். ஆனா அந்த சட்டையை துவைக்காம நீ திரும்பியும் போட்டேன்னா பல நோய்கள் உருவாயிரும். அப்படியாப்பா? அதனால டீச்சர் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியுது. அதனால நீ என்ன செய்யணும்னா துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி தான் போகணும். சரிப்பா. எடி இந்தா கொஞ்சம் நின்னுக்க. ஆ எம்மா, இந்த அந்த பார்சல் கட்டியிருக்கேன், இந்த சாப்பாடை வீட்டு கொண்டு போயிரு பள்ளிக்கூடத்துக்கு. எடி, சாப்பாடு எதில் கட்டியிருக்க? எங்க சருகத்தால வச்சு கீழே பேப்பர் வச்சு மேலே சோறு வச்சு பொங்கியிருக்க கட்டியிருக்கேன். எடி, பார்சல் கட்டியிருக்கேன்னா சூடாக தானே வச்சு கட்டியிருப்பேன். ஆமாம், இப்போ தான் படித்தேன். ஏண்டி, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? என்னங்க? எடி, இப்போ தான் டீச்சர் சொன்னாங்க விவரத்தை. சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது பிள்ளைக்கு எப்பவும் வயிற்று வலி வர்றத காரணம் என்ன தெரியுமா? என்னங்க? ஏம்மா, உனக்கு எப்பவும் வயிற்று வலி வருது இல்லை? ஆமாப்பா. அது எதுக்காக வர்றது தெரியுமா? ஏன்ப்பா? ஏம்மா, உங்கள் அம்மா கவரில் சாப்பாடு கட்டி கொடுக்கல பார்சல் பண்ணி. ஆமாம், அதை சூட சுட அதில் வைக்கும்போது அது கெமிக்கல் இதாகி இலகி நீ சாப்பிடும் போது அது வயிற்றுக்குள்ளே குடலுக்குள்ளே போகும்போது, நீ சின்ன பிள்ளைல உனக்கு அவ்வளோவா குடல் பிளம் இருக்காது, அது உள்ளே போகும்போது அது வயிறு வலிக்குதுமா. அப்படியாப்பா? எங்க இவ்வளோ நாளும் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்க. அதாண்டி நாலு எழுத்து படிக்கணுங்கிறது. படிக்காமல் முட்டால போனால் இப்படி தான் இருக்கும். நம்ம பிள்ளைய நம்ம தானே பார்த்துக்கிடணும், அடுத்தவங்கள பார்ப்பாங்க. ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கவரே வாங்கியிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லடி அம்மா, இங்கே வாமா. என்னப்பா? உங்கள் அம்மா காய்கறி வாங்கிட்டு வரல கவரில்? ஆமாம். மீன் கவரில் வாங்கிட்டு வரல? ஆமாம். இறைச்சி கவரில் வாங்கிட்டு வரல? ஆமாம். என்ன கவரில் வாங்கிட்டு வரா? ஏங்க, பிளாஸ்டிக் கவரில் தான் என்னைக்கு வாங்கிட்டு வருவேன், அதில் தானே வாங்கிட்டு வருவேன். அந்த கவரை எடுத்து எங்கே போடுவேன்? சரி, கவரில் உள்ள பொருள் எல்லாத்தையும் தட்டிட்டு கவரை எங்கே போடுவேன்? வீட்டு பின்னுக்கே போடுவேன். ஏண்டி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீட்டு பின்னுக்க போடுறக்கிய, வீட்டுக்கு பின்னுக்க மிந்தானத்து ஒரு ஆடு செத்து போச்சு இல்ல, எப்படி செத்துது? எப்படிங்க செத்துது? ஏங்க, நீ காய்கறி வாங்கிட்டு வந்த கவரை தூக்கி பின்னுக்க போட்ட, அதுல பில்லு இல்லெல்லாம் கிடந்தில்ல, இது வாய் பேச தெரியாதது, தின்னு விட்டு வயிறு ஊதி செத்து போச்சு. ஆமாங்க, வயிறு ரொம்ப பெருசா இருந்து. பாத்தியாடி, இந்த டீச்சர் சொன்ன பிறகுதான் எனக்கு இந்த விவரமே தெரியும். ஐயோ, இனிமேலும் அப்ப நான் வாங்க மாட்டேங்க. ஏ அப்பா, அப்போ இந்த கவர் எல்லாத்தையும் எடுத்து ரோட்டில் போட்டுடலாம்ப்பா. ஏம்மா, கொஞ்சமாவது அறிவு இருக்காம்மா? என்னம்மா நீ, கொஞ்சமும் தெரியாமல் நம்ம ரோட்டில் தூக்கி போடுறோம். நம்மளுக்கு சொந்தக்காரங்க மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பமாரு பைக்கில் சைக்கிளில் போகிறாங்க, ஆனால் காற்று அடித்து அவங்க கண்ணில் விழுந்தா என்னாகும்? அப்பா, கீழே விழுந்துருவாங்கப்பா. அப்போ கீழே விழுந்தா ஆக்சிடெண்ட் ஆகுமா ஆகாதா? ஆகும். அப்போ அந்த கவர் நம்மளுக்கு தேவையா? அப்பா, அப்படின்னா நம்ம அந்த கவரை எடுத்து வீட்டை சுற்றி பிதைச்சி வச்சிடலாங்க. வச்சிடலாம்ப்பா. ஏங்க, அந்த பிள்ளை சொல்றது கரெக்டு தானாங்க, நம்ம வீட்டை சுற்றி அந்த கவர் எல்லாத்தையும் பிதைச்சி வச்சிடலாம். ஏண்டி, அந்த பிள்ளை தான் சொல்லுது, உனக்குமா கொஞ்சம் அறிவு இல்லை? ஆமாம், நீ படிச்சிருந்தாதான் உனக்கு தெரியும், படிப்பறிவு இல்லைன்னா உனக்கு என்ன தெரியும்? ஏம்மா, இங்கே வா, அந்த கவரை எடுத்து பிதைச்சி வைக்க. ஒரு கவர், ரெண்டு கவர், மூணு கவரை வைக்கலாம், ஆயிரம் கவர் வரும்போது ஆனால் அந்த கவரில் இருந்து தண்ணி பூமிக்கு போகாது, அடுத்த பூமிக்கு தண்ணி போயிடும். ஆனால் நம்ம நாளை பின்ன பெரிய போர் போட்டோம் கூட அந்த போரில் கூட தண்ணி வராது. அப்படியாப்பா? ஆமாம்மா, உனக்கு இது தெரியவே தெரியாதா? ஏம்மா, இந்த பிளாஸ்டிக் கவரு வருடமானாலும் அழியவே அழியாது. அப்பா, அப்படின்னா அந்த கவரு வாங்குறது தப்பு தானப்பா? ஆமாம். ஏங்க, இன்னொன்று செய்யலாம்லாங்க, நம்ம அந்த கவர் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடலாம். ஏடே, திரும்பி திரும்பி அதானே பேசிகிட்டு இருக்க நீ, இந்த கவரை எரிச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னப்பா ஆகும்? ஏம்மா, இந்த பிளாஸ்டிக் கவரை மட்டும் நீ தனியாக எரிச்சு பாரு, மூக்குலையோ காதுலையோ கண்ணுலையோ வாய்க்குள்ளேயோ போச்சுன்னா நாள் பட கேன்சர் வருதான். அப்பா, அப்படியாப்பா? கேன்சருக்கு சரியான மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கல, அதனால நம்மளுக்கு கேன்சர் வந்தால் நம்மளால முடியுமா? ஆமாப்பா. அப்போ இந்த கவர் நம்ம பயனேப்படுத்த வேண்டாம். ஏம்மா, கவர் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக்களும் இருக்கு, ஆனால் ஒரு சில பிளாஸ்டிக் பொருள் தான் இருக்கு. அப்படியாப்பா? அப்பா, நம்ம சேரு
ஏம்மா சேரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம பக்கிட்டுக்கும் ஒண்ணும் கிடையாது. ஒரு நேரம் பயன்படுத்திட்டு போடுறமே பிளாஸ்டிக் பொருள், அந்த பொருளை தான் தடைப்படுத்தி இருக்காங்க. ஓ அப்படியாப்பா, அப்ப வேண்டாம்ப்பா, இனிமேல் சத்தியமா நான் வாங்க மாட்டேன். அது மட்டும் இல்லம்மா, பள்ளிக்கூடத்துல நல்லா டீச்சர் சொல்லுவதை கேட்டு ஒழுக்கமான மாணவியாக படிக்கணும். ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் படிக்கல பாத்தியா, நீ படிச்சாதான் நாளை பின்ன ஒரு இடத்துல கெட்டி கொடுத்தாலும் நல்ல கௌரவமா வாழலாம். சரிப்பா நான் நல்லா படிக்கிறேன்ப்பா, போயிட்டு வாமா. ஏம்மா இந்த பள்ளிக்கூடத்துல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணு சொல்லுமா? அப்பா மம்மி டாடி. ஐயோ ஐயோ எவ்வளோ இங்க வா, என்னங்க நம்ம பிள்ளை அம்மி தாடி கேட்டுட்டா? ஏங்க அம்மி தாடியா? இல்லப்பா மம்மி டாடிமா, மம்மி டாடி. ஐயோ என் செல்ல குட்டி நல்லா படிக்கணுமா, போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா. எடே நம்ம தான் படிப்பறிவு இல்லாம முட்டால போயிட்டோம்டி, இனி உள்ள காலங்கள்ல பிள்ளைகளாவது நல்லா படிச்சு நல்ல முறையில வரணும். இங்க பாரு இப்ப சொன்னது கேள்விப்பட்டல, நல்ல முறையில எந்த பொருள் வாங்கினாலும் பார்த்து எடுத்து வாங்கணும். டேட்டுகள் முடிஞ்சதெல்லாம் வாங்கினா நோய்கள் வந்துடும். சரிங்க, நீங்க பனைமரத்துல பயணி எடுத்துட்டு வந்துருங்க, நான் அதுக்குள்ள சோறெல்லாம் ஆக்கி வச்சிருந்தேன். இங்க பாரு சோறு ஆக்கி அந்த பிளாஸ்டிக் பொருளை பார்சல் பண்ணத இடம்லாம் இனிமேல் விட்டுருணும், இனிமேல் விட்டுருவோம்ப்பா. நம்மளுக்காக ஆபத்து வருதுனால நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. சரிம்மா போயிட்டு வா போயிட்டு வா. ஆ சரி, பனைமரத்துல போய் பயணி எடுத்துட்டு வந்துருவான். ஆ இளைய தம்பி, இளைய தம்பி உழுவத்தலை. ஹாப்பி இன்று முதல் காப்பி, ஹாப்பி இன்று முதல் கடுங்காப்பி. ஆமா கடுங்காப்பி உழுவாத்தலை பயல. என்னைக்கோ இன்னைக்கு தமிழர் விழாவாக பொங்கல் விழாவாக சிறப்பா எல்லா நிகழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கப்பா. அப்படியா? ஆமா, நம்ம ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் சிம செலவு மட்டும் பார்க்காமல் நம்ம நிகழ்ச்சியை நம் மக்களில் சேர்க்க வேண்டும் என்று நமது சேனல்ல எல்லா சேனல்லையும் போட்டு விட்டுருக்காங்க. அப்படியே? ஆமா, அவங்களுக்கு தான்ப்பா முதல் நன்றி சொல்லணும். இந்த கலைகள் எல்லாம் வந்து பார்க்க வைக்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, என்னாச்சோ என்னாச்சோ அங்க பாரு. என்ன பனைமரத்துல பயணிருக்கு வாங்கி குடிப்ப மாடே? இல்ல பயணி வாங்க பைசா வச்சிருக்கியா? பைசா இல்லையா? அப்ப ரூபா வச்சிருக்கியா? ரூபாவும் இல்லையா? அப்ப எதை வச்சு குடிப்ப? 1000 ரூபா நோட்டு இருக்கு வச்சு வாங்குவோமால? இல்ல 1000 ரூபா நோட்டு செல்லாது. ஓ 1000 ரூபா நோட்டு செல்லாதோ, அதுதான் கீழே கிடந்து அதுதான் எடுத்துட்டு வந்தேன். என்னாச்சோ இன்னொன்னு செய்யுமா? என்ன, நான் ஆபீசர்னு பொய் சொல்லுவோமாடே? இல்ல பொய் சொன்னா அடி உளம், அப்ப ஏமாத்துவோம். இல்ல ஏமாத்த கூடாது, அடி உளம்ல. ஓ அப்படியோ, என்னாச்சோ என்னாச்சோ என்னைய ஆபீசர்னு சொல்லிடு. உன்னை ஆபீசர்னா எவமுல நம்புவான்? ஓ ஆபீசர்னா நம்ப மாட்டாவளோ? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். சரி அப்ப உட்காரு, எனக்கு என்ன அடிபட்டு சாவ போறான் அந்த வாரம் பழையாரு. எப்பாடா நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைக்கு இன்னைக்கு பேனா பத்த இதெல்லாம் வாங்கணும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். ஆமா நீங்க யாரு? ஐயா இங்க இந்த மாவட்டத்துல பெரிய ஆபீசர் நாங்க தான். ஓ பெரிய ஆபீசரா? ஆமா அவரு யாரு? அவரு இந்த மாவட்டத்துல பெரிய ஆபீசர் அவர் தான். ஓ அதுதான் பயிர் பெருசா இருக்கோ. ஆமா அவரை வர சொல்லுங்க. ஐயா அவரு பெரிய ஆபீசர், இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாரு. ஓ அப்படியா? ஏப்பா இங்கிலீஷ் பேசுவாரு, கூப்பிடுங்க ஐயா கூப்பிடுங்க. என் மகளும் நாளைக்கு படிக்க வச்சிருக்கோம் பாத்துடுங்க, என் மகளும் நல்லா இங்கிலீஷ் பேசுவா. இல்ல போ. என்னது அபாரியோ? அபாரியவா? அமெரிக்காவுக்கு நான் எப்ப போனேன்? இல்லையா அபாரியோ? என்ன இளவுவாவா? ஓ அவடு பொடி தவிடு பொடி? என்னது மிளகா பொடி? ஆமா சரி, இந்த பனைமரத்துல எத்தனை வருஷமா நீங்க பயணம் எடுக்கீங்க? ஆமா நீங்க யாரு? நாங்க பெரிய ஆபீசர்கள். அப்படியா? ஆமா பெரிய ஆபீசர்னா இப்ப நல்ல படிப்பெல்லாம் படிச்சிருப்பீங்களே, ஏகப்பட்ட படிப்பு. அப்படியா? என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? பிஏ தாண்டி இருக்கேன்னு தெரியுமா? என்னது பிஏ தாண்டி இருக்கேன். பிஏ தாண்டி இருக்கீங்களா? அது என்ன தாண்டி இருக்கேன்? குளத்தங்கரையில் போனோம்ல தாண்டிட்டு வந்தேன். ஓ அதான் பெரிய படிப்பா? ஆமா பிஏ பெரிய படிப்பாக்கும். ஓ சரி சரி. ஆமா நீங்க என்ன வேலை பார்க்கீங்க? ஒய் பெரிய ஆபீசர் வேலை என்னம்ல? அதான் ஆபீசர் வேலையில என்ன வேலை கொஞ்சம் நின்று கேட்டு சொல்றேன். என்னாச்சோ ஆபீசர்ல என்ன வேலை? இல்ல செக்இன் ஆபீசர்னு சொல்லு. ஆமா தெக்க பொண்ணு ஆபீசர். என்ன ஆபீசரு? தெக்க பொண்ணு ஆபீசர். என்ன இளவு ஆபீசரா? ஆமா இந்த பனைமரத்துல எத்தனை வருஷமா பயணம் எடுக்கீங்க? நாங்க சுமாரா ஒரு 10 வருஷம் 12 வருஷமா பயணம் எடுக்கோம்.
இந்த பனைமரத்துக்கு லைசன்ஸ் எடுத்திருக்கா? லைசன்ஸா? அது யார் எடுப்பா? பனைமரத்துக்கு ஓட்டர் லிஸ்ட் இருக்கா ஐயா? இல்லையா. பனை மரத்துக்கு ஆதார் அட்டை இருக்கா? இல்ல. பனைமரத்துக்கு பேன் கார்டு? இல்ல. ஓ மை காட். ஆமா, மயிலியர் குழுவில் இந்த பனைமரத்துக்கு ஆதாரம் இருக்கா? இல்லை. அப்போ ரேஷன் கார்டில்? அதுலேயும் இல்லை. ஓட்டர் லிஸ்ட்டு? அதுலேயும் இல்லை. ஓ மை காட், இது பெரிய குத்தம். என்னாச்சு இங்கே வா? இல்லை என்னாச்சு இங்கே? பெரிய தப்பு நடந்துட்டு. இல்லை என்ன என்ன என்னாச்சு? ஆமா, நம்ம யாருக்குமே உனக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் அட்டை இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருந்தா நீ யார்? நான் தீவிரவாதி. அப்படி சொல்றாங்களா? இந்த பனைமரத்துக்கு ஒரு ஆதாரமும் இல்லைல, அதனால இந்த பனைமரம் தீவிரவாதி பண்ண முடியல. இல்ல, அது பனைமரம் இல்ல, பனைமரம் இருந்தா என்ன? மாமரம் இருந்தா எனக்கு என்ன? அந்த பனைமரத்தை இப்ப சீல் வைக்க போறேன். ஏய் நவுளு, சீல் வைக்கணும். ஐயா 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 ஐயா, நல்லா இருப்பீங்க, சீல் வச்சிருங்க. ஐயா ஐயா, ஏ அம்மா, ஐயா இது என்ன? இது இது சீல். அது சீல் என்ன இப்படி இருக்கு? அது ரொம்ப நாள் புடம் வச்சது, அது ரொம்ப இதாகிட்டு, அதுக்காக தான் சீல் வச்சிருக்கேன். ஐயா ஐயா, என் பிள்ளை குட்டிக்கார ஐயா, நல்லா இருப்பீங்க ஐயா, சீல் எடுத்துருங்கய்யா. எங்க ஆவி போய காலையில தின்ன பாயசம் அல்ல இது? நான் என்னல செய்வேன்? இடம் இல்ல, வயிற்று கிடைக்கிடுச்சு. உழுவா தலை போய. ஐயா நீங்க பயணி எடுத்து தாங்க. ஆமா, ஆபீசர்னா அந்த கவிட்ட கால் போட்டிருப்பாங்களா ஃபேண்டு? ஆமா, இவர் என்ன வெத்த ஜட்டியோடையும் ஒத்த பனியனோட நிக்காரு? ஆபீசர்னா இப்படிதான் நிப்பாரா? ஏய் கொஞ்சம் நின்னோம். இல்ல, ஆபீசர்னா பேண்டும் கோட்டும் போட்டிருப்பாங்களா, அதை கேட்காரு. ஏய் நான் யாரு? தெக்க போன ஆபீசர் இல்ல, மவுட்டில வந்திருக்கேன்னு சொல்லுப்பா. ஐயா ஆபீசர் மவுட்டில வந்திருக்காரா? மவுட்டில வந்தாலும் டவுசர்லயே வருவாங்க. சரி, என்ன செய்யறது? ஆபீசர்னு சொல்லிட்டாரு, பையனை எடுத்து கொடுத்துருவான். சரி ஷப்பாட. ஆ சரி, என்னாச்சு? கொஞ்சம் நேரமாச்சு, சீக்கிரம். ஆ கொஞ்சம் பொறுங்க ஐயா, அப்படியே ஏறி. ஐயா சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் பொறுங்க ஐயா, கொஞ்சம் அப்படியே இறங்க. ஐயா இந்தாங்க கலையத்துல பயணி இருக்கு. என்னச்சோ என்னச்சோ, அந்த கவர் எடு. இல்ல எதுக்கு கொஞ்சம் பயணி வாங்கணும்ல? அந்த கவர் எடு, கவர் எடு. இந்த கீழே கிடக்கு, கொஞ்சம் கொண்டா. ஆ சரி ஐயா, அந்த கவர்ல பயணி விடுங்க ஐயா. ஐயா கவர்ல பயணி கொடுக்கணுமா? ஆமா. என்ன கவர் இது? பிளாஸ்டிக் கவர். வாஹா, நீ ஆபீசர் தானே? ஆமா, நான் ஆபீசர் தான். ஆமா, ஆபீசர்னா கவரை கொண்டு வந்திருக்க பயணி வாங்க. அப்ப எதுல தலையிலேயே வாங்கிட்டு போவாங்க? அப்ப நீ ஆபீசர் இல்ல. ஏண்டா? நானே படிப்பறிவு இல்லாதவன், நானே விவரமா என் பிள்ளைக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ படிச்சவன், அதுலயும் பிஏ தாண்டி இருக்கேன் இருக்க, ஆனா நீனே கவரை கொண்டு வரன்னா நீ ஆபீசர் இல்ல, நீ போலி. அதனால உனக்கு அடி கொடுத்தாதான் சரி. ஐயா ஐயா, எனக்கு தெரியாது. அம்மா ஐயா ஐயா, அடிக்க ஐயா அம்மா ஐயா அம்மா. உழுவாத்தால பாயல, நான் தான் சொன்னம்ல. பிளாஸ்டிக் தூரத்துக்கு போடல கவரை. எப்பா இந்த கவர்னால அடி உழுது? இல்ல கவர் பயன்படுத்தினா என்னென்ன கேடெல்லாம் வருது தெரியுமா? இனிமேல அந்த கவரை பயன்படுத்தாத. சரிப்பா, சரி சரி. இதோ ராமாயணத்தில் ஒரு பகுதியான இதோ பழைய புராணங்கள் எப்படி இருக்கும் என்பதை ஒரு 5 நிமிடம் உங்கள் முன்பதாக அறிவிக்க இருக்கிறோம். இதோ பார்த்து மகிழ்மா கேட்டுக்கொள்கிறோம். ஓய் சுக்கிரமலை, ஓய் சுக்கிரமலை, சீக்கிரமாக வரும் சுக்கிரமலை. வரும் அனுமானே, எங்கே சென்று விட்டீர்? சுவாமியானவர்கள் ஏதோ உங்களை கூப்பிட்டாரு. ஆமா, நான் 7 கடலையும் தாண்டி சீதாலட்சுமியை நான் காண செல்கிறேன். சீக்கிரமாக பெய்விட்டு சீக்கிரமாக வர வேண்டும். சரி சுக்கிரமலை, சென்று சாமியிடம் இருக்கும். சரி, அப்போ சீக்கிரமாக சென்று வரும்.
தூண நட்டி வச்சவன் யாரா?
ஏ அம்மா, ஏ அண்ணா, ஏ யா யா யா, ஏ மச்சான், ஏ மச்சான், தூக்குத மச்சான், ஏ மச்சான். ஒரு இடத்துலயும் காணல. இல்ல என்ன என்னாச்சு என்னாச்சு? இதெல்லாம் நல்ல சிறப்பாக நிகழ்ச்சி, அனைவர்களும் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்படியாடு? ஆமா. ஆ, அதனால சிறப்பா ஒரு ரெண்டு நாலு பாட்டை பாடி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிருமா? அப்படியாடு? ஆமா. கடவுளே கடவுளே, ஆண்டவரே ஆண்டவரே. எப்பா, அதிக டயங்கள் நம்மளுக்கு கொடுக்கல, இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு. ஆனாலும் அந்த நிகழ்ச்சிக்கு டயங்கள் இல்லாதனால நம்மளுக்கு அரை மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த அரை மணி நேரத்தையும் கனெக்ட் பண்ணி முடிக்கணும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னும் கல்வியை பற்றி இருக்குது, இன்னும் பிளாஸ்டிகளை பற்றி இருக்கிறது, பல்லுயிர் பெருக்கத்தை பற்றி இருக்குது. ஆமாம், இன்னும் ஏகப்பட்ட பால்வின் தொல்லை என்று மாணவிகளுக்கு இருக்குது. சரி, அடுத்தது இன்னும் ஏகப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. ஓ அப்படியோ, சரி சரி சரி. நான் இது மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன், எல்லா நிகழ்ச்சியும் இருக்குது. கடவுளே கடவுளே, ஆண்டவரே ஆண்டவரே. சரி, அப்போ நிகழ்ச்சி நிறைவு நேரத்துக்கு போறியோ? ஆமாம். சரி, அப்போ ஒரு பாட்டு பாடணுமோ? ஆமாம், சூப்பராக ஒரு பாட்டு பாடு பார்ப்போம். என்னாச்சோ, ஒரு கலர் வாங்கிட்டு வா. இந்தா கலர். எப்பா பாட்டு பாடட்டுமா? ஆ, பாடு பாடு, சூப்பராக பாடு. ஆ, மலர் குடித்தேன். ஏ சூப்பரா பாடுதான, பாடு பாடு. மலர் குடித்தேன், ஆ சங்கரங்கோயில் சந்தையிலே மாமி அலப்பறி குடித்தேன். தலையா, சங்கரங்கோயில் சந்தையில எல்லாம் மாமி அலப்பறி கொடுத்துருக்கான். மருதமலை மாங்கொட்ட தலையா, புளியங்கொட்ட தலையா, வழுக்க தலையா. ஏ பாட்டு கொஞ்சம் பிள்ளை இருந்துன்னா மண்ணு வையனே. என்ன வைக்கணும்? மண்ணு வை. இல்லை மன்னிக்கணும், அதான் மண்ணு வை. ஆமாம், மண்ணு வை. மன்னிக்கணும்னு சொல்ல தெரியல, மண்ணு வைக்கணுமா? ஒரு நல்ல பாட்டு பாடு. என்னாச்சோ, நம்ம தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு போவாவார். ஆமாம், அந்த பாட்டு பாடட்டுமா? ஆ, சூப்பரான பாட்டு, அது பாடு பார்ப்போம். அது பாடு. புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணை தங்கச்சி கண்ணு, உனக்கு புத்திமதிய சொல்லுறேன் கேளு முன்னை. சூப்பரா இருக்க, பாடு பாடு. மாமனார மாமியால மிதிக்கணும், உந்தன் மாலை இட்ட கணவனை தூக்கி போட்டு உதைக்கணும், ஷாம கோழி கூவையில முழிக்கணும், நீ சாணி கரைச்சி புருஷ மூஞ்சில கலக்கி கலக்கி ஊத்தணும். ஒழுவா தலைப்பாயல. இல்ல இப்படி நம்ம தங்கச்சிக்கு சொல்லி அனுப்பினோம்னா அடுத்த நாள் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருவா. வேற நல்ல பாட்டு பாடல, ஒரு நல்ல பாட்டு பாடணுமா? ஏ இப்படி அடிச்சுட்டு இருந்தேன்னா நான் கோபத்தில் பாடிடுவேன். கோபத்தில் அப்படி என்ன பாட போறேன்? சொடக்கு மேல அப்படி, சொடக்கு மேல அப்படி, அப்படி சொடக்கு மேல சொடக்கு போட்டுச்சு. சொடக்கு மேல அப்படி, சொடக்கு மேல அப்படி.
அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நிறைந்த நமது சங்கரன் கோயில் சேர்ந்த நமது ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பாக அனைத்து நல்ல உள்ளங்களும் நண்பர்களும் மிக அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழாவை மிக சிறப்பாகவும் சிற மகிழ்ச்சியாகவும் மிக அருமையாகவும் வந்த கலைஞர்களை எப்படி ஆதரிக்க வேண்டும் என்பதற்கும் உதாரணமாக நாங்கள் சங்கரன் கோயிலை கண்டுகொண்டோம். மிக அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த அமைப்புகளுக்கும் எங்களுடைய தோல் பாவை குத்து மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மட்டுமில்லாமல் இரண்டாவது முறையாக இந்த இடத்தில் எங்களுக்கு முழு வாய்ப்புகள் கொடுத்த அந்த ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களுக்கு அனைவர்களுக்கும் எங்களுடைய தோல் பாவை குத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.